இட்லி ரெடி அண்ணன் தம்பியுடன் தகராறு அப்பா அம்மாவுடன் மனஸ்தாபம் வேலையிடத்தில் பிரச்சனை சுற்றமும் நட்பும் பகை அடச்ச இந்த உலகமே தவறாக இருக்கிறது என்று எடுத்துக்கொள்வதா அல்லது நம்மிடம்தான் ஏதோ வித்தியாசமாக இருக்கிறது என்று எடுத்துக்கொள்வதா பிரச்சனை இரண்டிலும் இருக்கலாம் இரண்டில் எதனை மாற்றுவது சுலபம் அல்லது எதனை மாற்றுவது நம் கையில் இருக்கிறது அதைச் செய்துவிட்டு போக வேண்டியதுதான் காரணம் நமக்கு தேவை நிம்மதி வெற்றி மகிழ்ச்சி நாம் நினைத்ததை நாம் அடைய முடியாததற்கு காரணம் வேறு யாரும் அல்ல நாமேதான் என்பதை பார்த்தோம் நாம் பேசிய பேச்சுகள் அல்லது பேசாத பேச்சுகள் செய்யத் தவறியவை அல்லது செய்த சில வேலைகள் இவற்றுக்கெல்லாம் என்ன காரணம் நமது உணர்வுகள்தான் அவை நமது அமிக்டலாவில் புரோக்ராம்களாக இருக்கின்றன நாம் பார்த்த எத்தனையோ நபர்கள் தங்கள் மனத்தால் வென்றார்கள் அல்லது தோற்றார்கள் அதை மீறவே முடியாது இயற்கை கண் இமைப்பதை விட குறைவான நேரங்களில் அதனிடமிருந்து உடலுக்கு கட்டளை பிறக்கிறது உடலும் சிறமேற்கொண்டு நிறைவேற்றிவிடும் அதனால் விளையும் நன்மை தீமைகளை அனுபவித்துவிட்டு போக வேண்டியதுதானா இப்படி அமைப்பு இருப்பது உண்மைதான் அதற்கு இப்படி வலிமையும் திறனும் இருப்பதும் உண்மைதான் சந்தேகமே இல்லை ஆராய்ச்சிகள் சொல்கின்றன ஆனாலும் இவற்றை மீறி நாம் வெற்றி பெற முடியும் என்கிறது இட்லி அதற்கு சில வழிமுறைகள் உண்டு மனத்தை சுத்தமாக வை ரஞ்சன் அவருடைய அலுவலக நண்பர் பாபு வீட்டுக்குப் போயிருந்தார் அலுவலகத்தில் பக்கத்து பக்கத்து சீட் எல்லா நல்லது கெட்டதுகளும் பேசிக்கொள்வார்கள் ஆனால் ரஞ்சன் அதுவரை பாபு வீட்டுக்கு போனதே இல்லை பாபுவின் குடும்பத்தாரையும் பார்த்தது இல்லை வாசல் கதவை திறந்தது பாபுவின் அம்மா ரஞ்சன் வணக்கம் என்றார் இது ரஞ்சன்மா சொல்லுவேனே ஆபீஸ்ல பக்கத்து சீட்டுன்னு அந்த ரஞ்சன் அதுவரை கொஞ்சம் மலர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்த பாபுவின் அம்மா முகத்தில் ரஞ்சன் என்ற பெயரை கேட்டதும் மலர்ச்சி போய்விட்டது அது அப்பட்டமாக ரஞ்சனுக்கே தெரிந்தது வாப்பா என்று ஒப்புக்குச் சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டார் ஹாலில் அமரச் சொல்லிவிட்டு பாபு உள்ளே ஓடினான் அறைக்கு போய்விட்ட அம்மாவை வரச் சொல்லி அழைத்தான் அவன் அம்மா வெளியே வரவில்லை நீ நீயே பார்த்துக்க நான் வரவில்லை என்று சொல்லிவிட்டார்கள் இது ரஞ்சனுக்கே கேட்டது சிறிது நேரத்தில் ரஞ்சனும் கிளம்பி போய்விட்டான் ரஞ்சனின் அம்மா ஏன் அப்படி நடந்து கொண்டார்கள் வீட்டுக்கு வந்த மகனுடன் வேலை செய்பவனை ஏன் சரியாக உபசரிக்கவில்லை காரணம் பாபுதான் தினம் தினம் அலுவலகத்தில் நடப்பதை பற்றி பாபு தன் அம்மாவிடம் சொல்லுவான் அதில் ரஞ்சன் தனக்கு கொடுக்கும் சிரமங்கள் பற்றியும் செய்யும் கெடுதல்கள் பற்றியும் வருத்தத்துடன் சொல்லுவான் அதைத் தொடர்ந்து கேட்டு வந்திருக்கும் தாய் அவர் ஏன் இந்த ரஞ்சன் தன் மகனுக்கு இப்படி செய்கிறான் என்று அவர் வருத்தமும் எரிச்சலும் கொண்டிருந்ததால் அவரால் ரஞ்சனை இயல்பாக உபசரிக்க முடியவில்லை சிலரால் முடியலாம் முடிந்தால் நல்லதுதான் கேள்வி அதுவல்ல இப்படி அங்கே நிகழ்ந்ததற்கு யார் காரணம் பாபுதான் பாபு தம் அம்மாவிடம் ரஞ்சன் பற்றிய நல்ல தகவல்களையும் அடிக்கடி சொல்லியிருந்தால் அவரும் ரஞ்சனை மிக நன்றாக கவனித்து அனுப்பியிருப்பார் நாம் எதை எப்படி நமது மனதுக்கு சொல்கிறோமோ அதை கேள்வி இல்லாமல் மனம் வாங்கி கொள்ளும் அப்படியே நம்பும் அதன் பிறகு அதன் அடிப்படையில் முடிவுகள் எடுக்கும் எப்படிப்பட்ட முடிவுகள் நமக்கு எது நல்லது என்று மனம் நினைக்கிறதோ அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை உடனுக்குடன் துரிதமாக எடுக்கும் ஆகவே மனத்துக்கு தகவல் சொல்லும் பொழுது கவனம் தேவை அலுவலக விஷயங்களை வீட்டில் பேச வேண்டாம் என்பது போல மனத்துக்கும் ஒரு கதவும் அதற்கொரு தாழ்பாலும் போட வேண்டும் எல்லாவற்றையும் உள்ளே அனுப்பக்கூடாது அது பிறகு எதிர்பாராத நேரத்தில் வார்த்தைகளாக வெடிக்கும் தன்னை பற்றிய நல்ல மதிப்பீடு தன்னை பற்றி தனக்கு முதலில் தெரிந்திருக்க வேண்டும் தன்னை அறியாதவரால் எப்படி மற்றவர்களை பற்றி அறிய முடியும் தன்னால் எவற்றை சிறப்பாக செய்ய முடியும் தன் பலம் என்ன தானும் மற்றவர்களைப் போலவே எந்த விதத்திலும் குறைந்தவர் இல்லை இப்படிப்பட்ட எண்ணங்கள் அவசியம் தன்னை பற்றி தனக்கே சரியான எண்ணம் மதிப்பீடு இல்லாதவர்களால் வெற்றி பெற முடியாது மற்றவர்களுடன் ஒப்பிட்டு வருத்தப்படாமல் ஒப்பிடுவதையே விட்டுவிடுவது நல்லது எங்கும் தன்னை தயக்கமில்லாமல் வெளிப்படுத்திக் கொள்ளும் திறன் மற்றவர்களையும் மதித்தல் தன் உரிமையை விட்டுக் கொடுக்காமல் அதைப் பற்றி பேசும் தைரியம் அதே சமயம் மற்றவர் உரிமையையும் மதிக்கும் பாராட்டும் அணுகுமுறை அடுத்தவர் என்ன நினைப்பார் என்று யோசித்துக் கொண்டே இருக்காமல் சரி என்று படுவதை அதனால் தொந்தரவு வரக்கூடும் என்றாலும் சொல்லும் தைரியம் நிச்சயமற்ற தன்மைகள் நிலவும் பொழுது கூட நிதானமாக முடிவுகள் எடுப்பது போன்றவை மிகவும் முக்கியம் அடுத்தவர்களை புரிந்து கொள்ளுதல் எல்லோரும் தன்னைப் போலவே இருக்க வேண்டுமென்றோ தன்னை புரிந்து கொள்ள வேண்டுமென்றோ இட்லிகள் நினைப்பது இல்லை எவரிடமும் பலவீனங்களை கவனிக்காமல் அவர்களிடம் இருக்கும் நல்ல விஷயங்களையும் கவனிப்பார்கள் அடுத்தவர்கள் மனத்தில் தம்மை பற்றிய நல்ல நம்பிக்கையை உருவாக்குவார்கள் மற்றவர்களுக்குரிய அங்கீகாரத்தை கொடுப்பார்கள் அவர்களை பாராட்ட வேண்டிய இடத்தில் தயங்காமல் பாராட்டுவார்கள் எவரையும் முன்கூட்டியே இடைபோடாமல் திறந்த மனத்துடன் பழகுவதும் இட்லியின் அணுகுமுறையே நாசுக்காக நடந்து கொள்ளுதல் செய்த தவற்றை கவனிக்க வேண்டும் செய்தவரை அல்ல என்பார்கள் அடுத்தவர்கள் செய்த தவற்றை அவர்களிடம் நாசுக்காக எடுத்துச் சொல்ல வேண்டும் ஒரே ஒரு முறை நாசுக்காகச் சொன்னால் அல்லது கண்டித்தால் போதும் மீண்டும் மீண்டும் குத்திக் காட்டிக்கொண்டே இருக்கக்கூடாது என்பதே இட்லிகளின் பாலிசி கோபத்தை கட்டுப்படுத்துதல் ஏமாற்றம் அடையும் போது பயம் ஏற்படும் போது தன்மானத்துக்கு ஆபத்து ஏற்படும் போது போன்ற நிலைகளில்தான் கோபம் வருகிறது இட்லிகள் தங்களுக்கு கோபம் எப்பொழுதெல்லாம் வருகிறது என்று புரிந்து வைத்துக்கொண்டு தான் கோபத்தின் பிடியில் சிக்க இருக்கிறோம் என்று தெரிந்து கொண்டு விடுவார்கள் அந்நேரத்தில் உடனே தங்கள் கவனத்தை வேறு ஏதாவது விஷயத்தில் திசை திருப்பி விடுவார்கள் இட்லித்தனத்தின் மூன்று அடுக்குகள் முதல் மட்டம் என்பது கீழ் வீட்டில் வசிப்பவர்கள் இவர்கள் எதற்கெடுத்தாலும் கத்துவார்கள் கோபப்படுவார்கள் சண்டை போடுவார்கள் சங்கடப்படுவார்கள் அழக்கூட செய்வார்கள் தான் இப்படியெல்லாம் செய்கிறோம் இவை தன் உணர்வுகளால் வருகின்றன இவற்றைக் கட்டுப்படுத்த முடியும் என்பதெல்லாம் தெரியாதவர்கள் அதாவது வேகாத இட்லிகள் மாவு என்றே சொல்லலாம் இரண்டாவது மட்டம் என்பது முதல் மாடியில் இருப்பவர்கள் தான் அதிகம் உணர்ச்சி வசப்படுவது பற்றி இவர்களுக்கு தெரியும் ஆனால் அதனை மாற்ற அதிக முயற்சி எடுக்க மாட்டார்கள் இவர்கள் பாதியே வெந்த இட்லிகள் மூன்றாவது மட்டம் என்பது மேல்மாடிக்குப் போய்விட்டவர்கள் தங்களுக்கு ஏற்படும் உணர்வுகள் எப்பொழுது எவரால் ஏற்படுகின்றன என்று இவர்களுக்கு நன்றாகத் தெரியும் அதனால் பிரச்சனை ஏற்படுத்தும் சம்பவங்கள் உரையாடல்களை இவர்களால் தவிர்க்க முடியும் அப்படியே ஏற்பட்டுவிட்டாலும் அதனால் ஏற்படும் சங்கடம் மன வருத்தம் கோபம் முதலியவற்றிலிருந்து சீக்கிரம் வெளியே வந்து விடுவார்கள் இவர்கள் நன்கு பூ போல முழுமையாக வெந்த மென்மையான இட்லிகள் கட்டுப்பாட்டில் வை இட்லியாக இருந்தால் வெற்றி நிச்சயம் பல சமயங்களில் ஏன் இந்த இட்லித்தனம் கைவரமிருக்கிறது உணர்வுகளின் மீது கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பதால் தான் வெற்றிக்கு கட்டுப்பாடு அவசியம் மனக்கட்டுப்பாடு மனம் அமிக்டலாவின் அடிமையாக இருந்தது போதும் அதனை அறிவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் மனம் எத்தனை ஆசை காட்டினாலும் அதை தூரத் தள்ளி வைத்துவிட்டு அறிவின் பேச்சை எப்போது கேட்க ஆரம்பிக்கிறோமோ அந்தக் கணத்தில் இட்லியாகி